ஸோ ஹே காய்ஸ், வெல்கம் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ அந்த இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், ஸோ ஆனால் ஒரு ரொம்பவே ஒரு ரிஸ்க்கான விஷயமும் கூட. ஸோ இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஓகேவா? ஸோ பின்னாடி வர கேம் பிளே பார்த்திங்கன்னா பாதி தான் ரெக்கார்ட் ஆகிருக்கும். ஸோ பாதி மேட்ச் எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பக்கு. ஸோ கேமில் அங்கங்கே பக் இருக்கலாம், ஆனால் பக்கே கேமாக இருந்தால் நாங்கள் என்ன பண்ணுறது நீங்களே சொல்லுங்கள். ஸோ எங்கள் ரேங்க்டு மேட்ச் காலில் இருந்து கேட்டிருக்கேன், டைமண்ட் டூவில் வேறு இருக்கேன், என்ன நடக்கும்னு உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ ஒரு மேட்ச் மைனஸ் ஆனாலும் கிராண்ட் மாஸ்டர் மாதிரினே வச்சுக்கலாம், என்னை பொறுத்திருக்கோம் அதான் கிராண்ட் மாஸ்டர். ஸோ அவ்வளோ தூரம் மைனஸ் ஆகுது, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியல. ஸோ இவனுங்க வந்து என்னத்துக்கு, இது என்ன மைத்துக்கு தான் இந்த மாதிரி ஒரு கேமை இது பண்ணுறானுங்கன்னு தெரியல, என்ன தான் மயிரப்படுறானுங்கன்னு தெரியல. ஒரு மாதத்துக்கு குறைஞ்சது கோடி கணக்கில் சம்பாதிப்பானுங்க, ஒரு சர்வர் ஒழுங்காக மெயின்டைன் பண்ண தெரியல. ஸோ அதெல்லாம் சொன்னால் நம்மளுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் போட்டுருவானுங்க. ஸோ நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் ஆல் வச்சுங்க, அப்போ தான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஓகேவா? ஸோ நம்ம வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை கைஸ், ஷர்மா கேம் ஷாப்னு ஒரு டாப் அப் சென்டர் இருக்குது. ஷர்மா கேம் ஷாப் இல்லது 18 ப்ளஸில் மாற்றிடுவோம் அப்புறம் நான் ஏதாச்சும் ஓகேவா? அது வந்து ஒரு ஈத்து போன புறம்போக்கு, ஒரு அந்த புறம்போக்கு என் கையில் கட்டினு வச்சுக்கோங்களேன், சத்தியமாக சொல்கிறான், அவனை அடிக்கி அடி திட்டுற திட்டிலே அவன் அப்படியே அழுதுருவான் அவன், ஓகேங்களா? அந்த மாதிரியான ஒரு கேவலமான ஷாப் அது, அது ஒரிஜினலும் கிடையாது அது, ஓகேவா? ஸோ அங்கே போனீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோன்னே உங்கள் யூபிஐ ஐடி கேட்காது கைஸ், உங்கள் ஃபேஸ்புக் பாஸ்வேர்டு கேட்கும், உங்கள் ஃபேஸ்புக் பாஸ்வேர்டு அப்புறம் அந்த நம்பர் கேட்கும். நிறையா பேர் அங்கே போய் இது பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வீடியோ நான் ஆட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ நிறையா பேர் பார்த்தீங்கன்னா அதில் போய் ஏமாந்துருக்காங்க, நீங்களும் ஏமாறாதீங்க. ஸோ அது ஒரு அவேர்னஸ் வீடியோ. ஸோ நான் ஒரு 18 ப்ளஸ்லாம் மாற்றிடுவேன், எனக்கு மாற்றுறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது ஓகேவா? அப்படியே பேசினா ஆரம்பித்து போயிட்டே இருப்பேன் நான் பட்டுன்ட்டு, பட் இருந்தாலும் ஸோ நான் உங்களுக்காக கட்டுப்படுத்தி நான் பேசுகிறேன்னு. ஸோ ஓகே, ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஷர்மா ஷாப் தான் பேச போகிறோம். ஸோ அந்த ஒரு கிளிப் ஆட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அந்த ஷாப்பு. ஸோ என்ன மாதிரி ஆளுங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ ஓகேவா? அந்த ஷாப்போடைய அந்த இன்பில்டு நான் கண்டுபிடிச்சிருவேன், அந்த ஒரு எப்படி சொல்கிறது அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை வச்சு நான் கண்டுபிடிச்சிருவேன் இது வந்து ஒரிஜினலாக இல்லையான்னு சொல்லிட்டு. ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா 3-3 தான் இருக்குது. ஸோ கரைநல நம்ம இதுவை பண்ணுறது, ஸோ ஸ்டெயிட்டாக பண்ணுறது நம்ம 80 ருபீஸ் ஆஃபர் நம்ம ஃப்ரீ ஃபயர்லேயே பண்ணுறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோடோ ஷாப் அது ஒன்று இருக்குது, அப்புறம் ஃப்ரீ ஃபயருடைய கரீனா அஃபிஷியலோட ஒரு டாப் அப் சென்டர் இருக்குது, அவ்வளோதான் கைஸ். வேறு எதுவுமே கிடையாது மிச்சம், அந்த வின்சோ கோல்டு கூட அங்கங்கே ஏதாச்சும் லைட்டாக நடக்கும் தான். ஸோ மோ கோல்டு ஆல்சோ எல்லாமே நடக்கும். ஸோ காப்பிரைட் ஸ்டேக்கை பற்றி நான் அந்த இடத்துல நான் யோசிச்சு கூட பார்க்க மாட்டேன், ஸோ நான் எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்கிறேன். ஸோ ஷர்மா ஷாப்புன்றவன் அவன் வந்து ஸ்ட்ரைக் கொடுத்தா கூட நான் அவனுக்கு வந்து பேன் கொடுப்பேன் ஓகேவா? அந்த அளவுக்கு அவங்க இது பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்டு தான், அந்த அண்ணனுடைய ஐடி வந்து பார்த்தீங்கன்னா வின்சோ கோல் நம்ம டாப் அப் பண்ணியிருக்காரு, வரல அந்த டாப் அப் பண்ணவொடனே ஒரு யூடியூப்பில் போய் பார்த்தோன்னே இந்திக்கார கம்யூனிட்டி வந்திருக்கான் ஓகேவா, ஷர்மா வந்திருக்கான். அவன் என்ன சொல்லியிருக்கான், இந்தமாரி பண்ணுங்கள் வந்துடும், 99 ரூபா இருக்குது. ஏயா நீயும் யோசிக்கணும் கொஞ்சமாச்சு, நீங்களும் மட்டி மாதிரி இருந்தீங்கன்னா அப்புறம் அவன் அழகாக அடிச்சுட்டு தான் போயிடுவான். 99 ரூபாய்க்கு எங்கேயாச்சும் ஃப்ரீ ஃபயரில் ஏதாச்சும் இருக்குதா? 200 டைமண்ட் 99 ரூபாய்க்கு கொடுக்குறான், 100 ப்ளஸ் 100ன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்காம அவரும் பண்ணிட்டார் ஓகேவா? பண்ணது மட்டும் இல்லாமல் ஸோ அந்த ஐடியில் பார்த்தீங்கன்னா 8 கரெக்ட் பாஸ் ஐடி அது, கரெக்டாக அவன் எடுத்துட்டான். அவன் வந்து அந்த ஆப் இது பண்ணுறேன்னா அது ஓனாக பண்ணியிருக்கான், அவனாக தான் பண்ணியிருக்கான். அந்த ஒரு அவன் பண்ண தெரிஞ்சவன் மட்டும்தான் ஃப்ரீ ஃபயர் ஆச்சு ஃபேஸ்புக்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தையும் மாற்றிட்டான் ஓகேவா? இந்த அண்ணன் கேம் லாக் மட்டும், கேம் லாகின் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த அண்ணன் அப்பப்போ லாகின் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? ஸோ லாகின் பண்ணும்போது இவனுக்கு உள்ளே புந்துறானுங்க, கரெக்டாக அந்த ஐடியில் வந்து 20க்கு மேலே 20 அபோவ் ரூம் கார்ட்ஸ்லாம் இருந்திருக்கு. ஸோ ஃபுல்லாத்தையும் எடுத்து காலி பண்ணிட்டுருக்கானுங்க, மஜா பண்ணுறானுங்க தான் சொல்லணும். ஏன் இந்தமாதிரி பண்ணுறானுங்கன்னு சொல்லிட்டு அந்த எச்சத்தனமான புத்தி அவனுக்கு பிள்ளை இருக்குது. ஸோ ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு கைண்டான ரெக்வஸ்ட் பண்ணுறேன் கேட்டுக்கலாம். ஸோ தமிழ்நாட்டிலும் இருக்காங்க, ஸோ இந்த மாதிரி இது போடுறவனுங்கலாம் இருக்கானுங்க. ஸோ தெரிஞ்ச ஒரே வெப்சைட்டில் மட்டும் பண்ணுங்கள் ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஏமாத்துற புத்திலாம் தேவையே இல்லை. ஸோ அந்த எச்சக்கலை நாயங்களுக்கு கண்டிப்பாக நம்ம வீடியோ போடலாம் கூட நிறைய பேர் வீடியோ போட்டுருவாங்க. ஸோ நம்ம இப்போலாம் இப்போ வந்து எப்படி சொல்கிறது, நம்ம தான் அவேர்னஸாக இருந்துக்கணும். ஸோ ஓகேவா? இந்த இவ்வளோ தூரம் தெளிவாக பேசலாம், இந்த இடத்துல அங்கே ஒரு ஏதோ இருக்குதுன்னு அர்த்தம் சம்திங். ஸோ ஹோப்ஃபுல்லி நீங்கள் எல்லாமே இந்த இதை கரெக்டாக இது பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 3 இது தான் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோடோ ஷாப், அப்புறம் ஃப்ரீ ஃபயர்லேயே பண்ணுறது, ஃப்ரீ ஃபயர் அஃபிஷியலான ஒரு வெப்சைட் இருக்குது. இந்த 3 தவிர மிச்சு எல்லாமே ஏமாத்துது தான். அந்த எச்சக்கல நாயங்களுக்கெல்லாம் ஒரு நாள் நடக்கும். ஸோ அதை நான் பார்த்துக்கிறேன். ஸோ இந்த ஷர்மா ஷாப்புன்னா பார்த்தீங்களா, அந்த கம்மி அதை நான் உள்ளார போகிறதுக்கும் பயந்தேன் நான். ஸோ என்னோட அடி இல்லை ஏதாச்சும் ஆகிடுமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போகிறதுக்கும் நான் அப்படி பயந்தேன்.
ஸோ ஆனால் அப்புறம் நான் போய் தான் ஆகணும், வேறு வழி இல்லைன்ற பட்ஜெட்டில் தான் உள்ளே போனேன். ஸோ ஓகேவா, அதை நீங்கள் முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு அந்த மாதிரி ஃபேக் வெப்சைட் உள்ளலாம் போகாதீங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதாங்க. ஸோ நம்ம திரும்ப நம்மளுடைய ஒரிஜினல் ஐடிக்கே வந்தாச்சு, பிகாஸ் நம்ம வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டான விஷயத்துக்குள்ள போக போகிறோம். அந்த ஒரே காரணத்துக்கு நம்ம பைட்லேயே வந்தாச்சு. ஸோ நாலு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நான் ஃபயர் தான். ஸோ பேர் கூட மாற்றலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் இந்த ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ ஓகேவா, அந்த ஷர்மா ஷேப் அந்த கம்யூனிட்டி நான் பார்த்துக்கிறேன். ஸோ அந்த வீடியோவை முடிச்சிக்கிறேன் கைஸ். ஸோ நாளைக்கு புது வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ இந்த வீடியோ இன்றைக்கி புதுசாக போகணும், 150 சப்ஸ்கிரைபருக்கு புதுசாக வீடியோ போகணும்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஆனால் பட் பார்த்தீங்கன்னா அந்த ஷர்மா ஷாப் வந்து நம்மளுக்கு நாமத்தை கொடுத்தானுங்க. ஸோ வீடியோ வென் பண்ணிக்கிறேன். ஸோ நாளைக்கு புது வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பாய் பாய், டாடா, சி யூ.